மாதிரி அப்படியே போல் போலன்னு இருக்கணும். இது கரையாம அப்படியே இருக்கு பாருங்க. இத அப்படியே எடுத்து வச்சிரலாம். அதரசம் ரெடி ஆயிடுச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் फ्रेंड्स, இது நிலோ சிம்பிள் குக்கிங். இன்னைக்கு அதரசம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். அங்க இதுல 5 கப் மாவு பச்சரிசி எடுத்துக்கேன். இத வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்ல ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஊற வச்சிட்டு லேசா காய வச்சிட்டு ரொம்ப காய வேண்டாம், கொஞ்சம் ஈரமா இருக்கும்போதே அத அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இத நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊத்தி ஊற வைக்க போறேன். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு காய வச்சுக்கலாம். இது நல்லா 2 மணி நேரமா ஊறிட்டு இருக்கு. இப்போ இத எடுத்து ஒரு இதுல ஒரு குனியில போட்டு உலர்த்தி கொஞ்ச நேரம் ஃபேன் கட்டல வச்சு எடுத்துக்கலாம். தண்ணிய நல்லா வடிகட்டிட்டு இப்போ இதுல ஒரு ஃபேன் கட்டல ஒரு 20 நிமிஷம் இத காய வச்சு எடுக்கலாம். ரொம்ப காஞ்சி போக வேண்டாம். இது வந்து கொஞ்சம் ஈரமா இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு 20 மினிட்ஸ் வச்சு எடுத்துறலாம் ஃபேன் கட்டல. அரிசி ரொம்ப ஈரமாவும் இருக்க கூடாது, ரொம்ப காஞ்சும் இருக்க கூடாது. தொட்டு எடுத்தாக்க இந்த மாதிரி 1-2 இப்படி ஒன்ற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அப்படியே போல் போலன்னு இருக்கணும். இப்போ 1 கிலோ மாவு அரைச்சு கொண்டு வந்தாச்சு. இப்போ இதை வந்து இதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஜலிச்சாச்சு. ஜலிச்சதில் இவ்வளோ குப்பை வந்துருக்கு பாருங்க, அதனால கட்டாயமாக ஜலிச்சு எடுத்துக்கோங்க. மாவை நல்லா இப்படி அமைக்க விட்டு வச்சாச்சு. அப்போ தான் அந்த ஈரப்பதம் அப்படியே உள்ளேயே இருக்கும். நம்ம அதுக்குள்ளே பாகு காய்ச்சிடலாம். அந்த ஈரப்பதத்தோடு இருந்தால் தான் அதிரசம் நல்லா வரும். 1 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ வெல்லம் எடுத்துருக்கோம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை அப்படியே கொதிக்க வச்சுட்டு இதை இருத்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஏதாவது குப்பை ஏதாவது இருக்கும், அதனால் ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு அப்புறம் பாகு காய்ச்சலாம். வெல்லம் கரைஞ்சிட்ருக்கு. அப்போது ஒரு ஸ்பூன் ஏலக்காய்த்தூள் இதில் போட்டுடலாம். ஒரு ஸ்பூனு சுக்கு பொடியும் போட்டுடலாம். சுக்குத்தூள் இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்து இதெல்லாம் கரைஞ்சி வந்துடட்டும். இப்போயே போட்டாக்க நம்ம வடிகட்டும் போது அந்த நார் இதெல்லாம் கூட அதோட சேர்ந்து வடிகட்டிடலாம். ஏலக்காய் சுக்கு இதோட சேர்ந்து இது கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ இதை ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இதை பாகு காய்ச்சிக்கலாம். அப்போ வந்து கையில எடுக்க வரணும். கரைஞ்சிருச்சு பார்த்தீங்க, ரெடி ஆகிருக்கும். இது எடுக்க வருது பார்த்தீங்களா, அவ்வளோதான். ஏ இது கரையாமல் அப்படியே இருக்கு பாருங்க. இதுதான் பாகு பதம். ஏயிடுச்சு பாகு. இதில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டுக்கிட்டிடலாம். பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லா மாவையும் போட்டு நல்லா இதில் கிண்டி எடுத்தாச்சு. இப்போ இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதை அப்படியே இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிட்டோம். இது எப்படி இருக்குது. இப்போ இதில் வந்து இது காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் நெய் ஊற்றி இதை அப்படியே கொஞ்சம் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வைக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை மூடி வைக்கலாம். நாளைக்கு இதை பண்ணலாம். இப்போ இப்படியே சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதில் கொஞ்சமாக நெய் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதை மூடி வைக்கலாம். இப்போவே நான் இதை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இந்த இதே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை அப்படியே மூடி வச்சுட்டு நாளைக்கு நம்ம அதிரசம் பண்ணலாம். இது இப்போ ஆறிடுச்சு. எறும்பு வரும்னு பயம் இருக்கிறவங்க இந்த மாதிரி சாக்கு ஹிட் சாக்கு இருக்கும் இல்லையா, அதை வச்சு ஒரு ரவுண்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஆறு எறும்பு வர்ற இடமா இருந்தால் நிறைய எறும்பு வந்துடும்.
இது நேற்று ரெடி பண்ணி வச்ச மாவு, இன்னைக்கு நல்ல டைட்டாக இருக்கு. இப்போ இதை வச்சு அதிரசம் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பேப்பரில் இல்லாட்டி பிளாஸ்டிக் ஷீட்டு எதாக இருந்தாலும் பரவாயில்ல. இது வந்து அலுமினியம் ஷீட்டு, இது இதில் வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இதை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட்டி வச்சுக்கலாம். இப்போ இதை எடுத்து போட்டுடலாம். ரொம்ப நல்லா வந்துருக்குது. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. அதிரசம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது இப்போ ஒரு முருன் இருக்கு, நாளைக்கு நல்லா சாஃப்ட் ஆகிடும். இது உள்ள நல்லா சாஃப்டாகவும் வெளியே ஒரு முருன்னு இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல டேஸ்டான அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.